வணக்கம். இது உங்கள் சுகிஸ் கிச்சன். பிரியாணினா யாருக்கு தாங்க இன்னைக்கு பிடிக்காது, அப்படிப்பட்ட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சன்னா பிரியாணி, அதுக்கு என்ன தேவையான பொருள் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பட்டை சாமான், அதாவது பட்டை, லவங்கம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு. முக்கியமாக இந்த பிரியாணிக்கு சன்னா நான் நைட்டே ஊற வச்சு 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து. அப்புறம் நான் இன்னைக்கு 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 15 நிமிஷம் இந்த அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, அதாவது உடைச்ச உடனே 2 துண்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ 15 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். தக்காளி 1, வெங்காயம் 2, 1 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அரிஞ்சு வச்ச புதினா, இஞ்சி பூண்டு விழுது, தயிர். குக்கரில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பட்டை சாமான் பொரிய விட்டு வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேவி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நறுக்கின புதினா, வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டான தீல தயிர் சேர்த்திங்க அப்படின்னா திரிஞ்சிடும். ஸோ ஸ்லோவாக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண உடனே அது பிரியாமல் ஒரு கிரேவி மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 கப் தண்ணி சேர்க்கணும். அந்த தண்ணி கொதிச்சிடணும். தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலரக்கூடாது, சும்மா லைட்டாக கலரணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா அரிசி 50% வெந்திருக்கும். அதாவது தண்ணியை கொஞ்சம் அந்த அரிசி நல்லா இழுத்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த 50% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி கரெக்டாக 2 விசில் வரும். ரெண்டு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோடனே நல்ல உதிரியான சன்னா பிரியாணி ரெடி ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா அந்த பிரியாணிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவுமே பிரியாணியை சைட்லேருந்து தான் நம்ம வந்து கிளறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா நீட் நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளவு நீட் நீட்டாக இருக்குது. இதை ரைத்தாவோட வச்சு சூடாக சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சன்னா பிரியாணி ரெடி. நீங்களும் இதை சமைச்சு பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக 3 விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.